இன்னைக்கு எல்லா ஃபுட்வேர் ப்ராடக்ட்ஸுமே பயங்கரமாக ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்குங்க. ஜிஎஸ்டி ஏற்றிருக்காங்க, மெட்டீரியலோட விலை ஏறிருக்கு, எல்லா பிராண்டுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. சாதாரணமாக 275 ரூபாய்க்கு வித்திருந்த ஒரு ஸ்பார்க்ஸோட ஃப்ளிப்ஃப்ளாப் இன்றைக்கி 400 ரூபா, இவ்வளோ ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நல்ல பிராண்ட்லேருந்து மல்டிபர்பஸ் ஷூ ஒன்று வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம்னா மினிமம் 1000 ரூபாய்க்கு மேலே எல்லா ஷூட ப்ரைஸுமே போயிடுச்சு. இப்படி எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு மல்டிபர்பஸ் ஷூ வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அப்படின்னம்னா கேம்பஸில் 1300, ஸ்பார்க்ஸில் 1500, இந்த மாதிரி எல்லாமே எபோவ் 1000 ரேஞ்சில் தான் நார்மல் ஷூஸே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் என்னால் 1000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல அஃபோர்டபுளில் பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியுமான்னு சொல்லி தேடுறப்ப அப்போ நமக்கு கிடைச்சது தான் ஆப்ரோஸ் பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் இருக்கக்கூடிய பீட்டன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மாடல். இதை நம்ம கேஷுவல் ஷூவாக யூஸ் பண்ணலாம், மல்டிபர்பஸ் ஷூவாக யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான யூஸ்க்கும் ப்ராப்பராக மேட்ச் ஆகக்கூடிய அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ஷூ இந்த ஷூ. இந்த ஷூவை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜிட்ரெண்ட்ஸ், இந்தியா ஷூஸ் எக்ஸ்பர்ட். நான் குணசேகர், த ஃபுட்வேர் எக்ஸ்ப்ளோரர். அப்ரோஸ் இந்த பர்டிகுலர் பிராண்ட் இந்தியாவில் நல்ல குவாலிட்டியான ஷூஸை அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறதுல முக்கியமான பிராண்டாக இருந்துட்டுருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டாக வளரக்கூடிய பிராண்டாகவும் இவங்க இருந்துட்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிராண்டை நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஷூவோட ரிவ்யூ பார்த்துருந்தோம். ஸோ அன்றைக்கெலாம் ஷூவோட ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது, நிறைய ஷூஸ் பிலோ 1000 நமக்கு அவைலபிளாக இருந்தது. பட் இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறி இருக்கு. பட் இருந்தாலுமே அப்ரோஸ் இன்னும் 1000 ரேஞ்சுக்குள்ளே அஃபோர்டபுளான குவாலிட்டி ஷூஸை கொடுக்கறதுல மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்திருக்க ஒரு அவுட்கம் தான் இந்த பீட்டன் மாடல். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஷூவோட லுக் அண்ட் டிசைன் நம்ம பார்க்குறப்ப இதோட மெயின் கான்சன்ட்ரேஷன் யாராக வச்சுருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கு கேஷுவலாக ஷூ வேர் பண்ணுறவங்க, காலேஜுக்கு கேஷுவலாக ஷூ வேர் பண்ணுறவங்கள அது மெயின் கான்சன்ட்ரேஷனாக வச்சுருக்காங்க. தென் அது போக இன்னொரு மெயின் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்க இந்த ஷூ வந்து முக்கியமான ஒரு கான்சன்ட்ரேஷனாக எடுத்திருக்காங்க. பிகாஸ் இதோட டிசைன், இதோட வெயிட் கேட்டகரி, இதோட ஓவரால் கம்ஃபர்டபுள் எல்லாமே ஆல் டே பர்ஃபார்மன்ஸ்க்கும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ரைனிங் பர்பஸ்க்கு இந்த ஷூ யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் அந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இதோட டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்து ஷூவை வந்து ரொம்ப ஃப்ரீக்காக காமிக்காமல் நீட்டான கலர் வேரியன்ட் ப்ளூ அண்ட் ரெட் கலரில் ஒரு சின்ன காம்பினேஷன், ஒரு பக்காவான மேட்ச், ஒரு சூப்பர் ஷூ இந்த ஷூவோட டிசைன் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஷூவோட அப்பர் மெட்டீரியல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த நெட் மாதிரி தெரியுது வந்து மெஷ் ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு பின்னாடி சைடு வரைக்குமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெஷ் ஃபேப்ரிக் இருந்துச்சு அப்படின்னா ஷூக்குள்ளே ஏர் ஃப்ளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணாலும் நம்ம காலுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் நல்ல பிரீத்தபிள் நேச்சரை இந்த மெட்டீரியல் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூக்கு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஷூவோட டிசைன் அண்ட் ஷேப்போட ஸ்டெபிலிட்டிக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைட் ரெண்டு சைடுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸும் நல்லாயிருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூவோட ஸ்டெபிலிட்டிக்கும் இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. தென் இதை தாண்டி பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெக்ஸின் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ஸின் மெட்டீரியல் இந்த ஷூவை நம்ம வேர் பண்ணுறப்ப பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வெறும் ஃபேப்ரிக் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து நமக்கு பிளாஸ்டிக் கப்பெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணி ப்ரைஸையும் கம்மி பண்ணி குவாலிட்டியும் இம்ப்ரூவைஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக நமக்கு இந்த மிட்ல இருந்து பேக் எண்ட் ஃபுல்லாக வந்து சைடில் வரைக்கும் இந்த மிட்லேருந்து பேக் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த ரெக்ஸின் மெட்டீரியல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஷூவோட ஸ்டெபிலிட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சேம் யூஸ் பண்ணுறப்ப லுக் வைஸும் ஒரு ப்ராப்பரான அவுட்கம் நமக்கு இது கொடுத்துருக்கு. இந்த ஷூவோட அப்பர் மெட்டீரியல் நம்ம பார்த்தாச்சு. தென் இந்த ஷூவோட கம்ஃபர்டபுளுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த ஷூக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்கு இன்னர் லைனிங் மெட்டீரியல் தான். ஸோ அது என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஷூக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்லாம் பார்த்தோம்னா கேம்பஸில் 1300க்கு மேலே வரக்கூடிய ஷூஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், உள்ளே யூஸ் பண்ணிக்க குஷனும் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க, ஸ்கின்னுக்கு நல்லா கம்ஃபர்டபுளையும் கொடுத்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் அந்த மெட்டீரியல் வந்து ஆக்ட் ஆகும். சேம் அதே மெட்டீரியலில் இந்த மாதிரி பிலோ 1000 ரேஞ்சில் வர ஷூலையும் அப்ரோஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறது உண்மையாகவே ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். பிகாஸ் இதை இவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ரேஞ்சில் இருக்க ஒரு மெட்டீரியல் கொடுத்தாவே இந்த ரேஞ்சுக்கு அது அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் இருந்திருக்கும் தான். பட் அதையும் தாண்டி அந்த ப்ரைஸ் ரேஞ்சை விட அதிகமான ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அந்த ஷூக்கீழ யூஸ் பண்ணியிருக்கிறது அப்ரோஸோட அந்த பில்டு குவாலிட்டியை நமக்கு காமிக்கிது. இந்த ஷூவில் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து லைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் மட்டும் குஷன் வந்து அதிகமாக இருக்கணும், ஆங்கிள் ஏரியா நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறக்காக பேக் சைடில் குஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேர் பண்ணுறப்ப நம்ம ப்ரீமியம் ரேஞ்சில் 1300க்கு மேலே வரக்கூடிய ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வேர் பண்ணுறப்ப என்ன ஒரு குஷன் ஃபீல் நமக்கு கிடைக்குமோ சேம் ஃபீலாக இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷூவில் கம்ஃபர்டபுளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஷூக்கு உள்ள யூஸ் பண்ணியிருக்க இன்சோல் மெட்டீரியல் தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம்னா அப்ரோஸோட மெமரி ஃபோம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மெமரி ஃபோம் அப்படிங்கிறது பேசிக் ரேஞ்சிலேருந்து எல்லா ஷூலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் மெமரி ஃபோமோட டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த ஆப்ரோஷில் யூஸ் பண்ணிருக்கூடிய மெமரி ஃபோம் டென்சிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணாலும் இந்த ஷூவில் இருக்க அந்த மெமரி ஃபோம் மெட்டீரியல் வந்து சீக்கிரம் வந்து அமுந்து போகாது, நல்ல லைஃப் டைம் தர மாதிரி, நம்ம லாங் டேர்ம் வேர் பண்ணுறப்பும் சேம் கம்ஃபர்டபுள் கொடுக்குற மாதிரியான ஒரு குவாலிட்டியான இன்சோல் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பர் அண்ட் லைனிங் மெட்டீரியல் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஷூட அவுட்டர் மெட்டீரியல் தான். ஸோ இந்த ஷூட சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து சிங்கிள் மோல்டட் சோலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சோல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைலான் மெட்டீரியலில் வரக்கூடிய சோல். இந்த ஷூவில் வரக்கூடிய சோலோட குவாலிட்டி மட்டும் இல்லாமல் டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் எல்லாமே மோல்டிங் கேவிட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வரக்கூடிய கிரிப்பும் வந்து சைட் டிசைனுக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸாக மட்டும் இல்லாமல் கிரிப் பேட்டர்னும் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லா சர்ஃபேஸ்லேயும் நடப்போம் இந்த மாதிரி மல்டிபிள் ஷூ இருக்கப்போ. ஸோ இந்த ஷூ வந்து மேக்ஸிமம் நமக்கு எல்லா சர்ஃபேஸ்லையுமே நல்லா கிரிப் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும், ஸ்லிப் ஆகக்கூடாது. அதை வந்து இந்த ஷூ வந்து ரொம்பவே ப்ராப்பராக பண்ணுது. தென் இந்த ஷூவோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பிளைன் ஒயிட்டாக மட்டும் கொடுத்துருவாங்க. மேலே இருக்க அப்பர் மெட்டீரியலுக்கு ப்ராப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி கீழேயும் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறப்ப அடிஷனல் நமக்கு ஏர் கேப்சூல் இருக்க மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். பட் இது ஏர் கேப்சூல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கலரிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தென் அது போக இந்த ஷூவில் பெருசாக ரப்பர் கிரிப் எதுவும் ஆட் பண்ணல. பிகாஸ் பிலோ 1000 ரேஞ்சில் பைலான் சோல் கொடுக்கறதே இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம். அதையும் தாண்டி ரப்பர் கிரிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது தான். பிகாஸ் நிறையா பிராண்டில் 1300க்கு மேலே போனால் தான் ரப்பர் கிரிப் வர மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்மளால் வாங்க முடியும். பட் இந்த ஷூவில் இவ்வளோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த ஃபீச்சர்ஸே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த ஷூவோட சைஸ் கேட்டகரி நம்ம எடுத்துட்டோம்னா 6-10 வரைக்கும் இந்தியன் மென்ஸ்க்கான ப்ராப்பர் சைஸ் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த ஷூட வெயிட் நம்ம எடுத்துட்டோம்னா 200-220 கிராம்ஸ்குள்ள தான் வருது. ஸோ ஒரு நார்மலான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பக்கமான ஷூவாக இந்த ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரோஸ் B10 மாடலில் 899 ருபீஸ்க்கு நார்மலாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸை தவிர அதிகமான ஃபீச்சர்ஸை இந்த ஷூவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஷூ போகிறீங்க, இந்த ஷூ உங்களுக்கு ஒரு பக்கமான மேட்சாக நிச்சயமாக அமையும் இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ட்ரெண்டுக்கு. இந்த பர்டிகுலர் மாடல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். எங்கள் சைட்லேருந்து கால் பேக் பண்ணி உங்களுக்கு தேவையான சரியான ப்ராடக்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.